हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नैक्कु नम्ब पाक्क पोरदु ट्रेडिशनलाना चिन्ना वेंगाय पुलिपोंगल वेरैटी राइस मादिरी इंद पुलिपोंगल मध्याना लंचुक्के नम्ब प्रिपेयर पण्णिक्कलाम इदुक्कु साइड डिश्शा परुप्पु तुगयल नल्ला इरुक्कुम இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 200 கிராம் இதை நல்லா கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற விட்டுடுங்க சின்ன வெங்காயம் 100 கிராம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுக்கோங்க 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு 8 சிகப்பு மிளகாய் பேன்ல 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் லேசா செவந்து வரும்போது கடுகு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 8 சிகப்பு மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி தண்ணிக்கான அளவு எந்த கப்பில் நம்ம அரிசியை அளந்துக்கிறோமோ அந்த கப்பில் 2.5 கப்பு புளி தண்ணி 2.5 கப்பு நார்மல் வாட்டர் கலந்துக்கோங்க இது பழைய அரிசிக்கான அளவு புது அரிசியாக இருந்தால் 4 கப்பு தண்ணி தான் இழுக்கும் உங்கள் அரிசியை பொறுத்து கூட குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க அரிசியை சேர்த்த உடனே நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அரிசி முக்கால் பாகம் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அரிசி முக்கால் பாகம் வெந்ததும் லிட்டு வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு 2 தடவை மூடி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு இதுக்கு சைட் டிஷ் பருப்பு துகையல் மிக்ஸி ஜாரில் 2 சிகப்பு மிளகாய் 2 சின்ன வெங்காயம் 1 பல் பூண்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை துருவிய தேங்காய் 1/2 கப் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி சட்னியாக அரைச்சிக்கோங்க இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்